ஹலோ மக்களே, வெல்கம் டு மிஸ்டர் பிளாக் பைக்கர். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலமில் இருக்கோம். சேலமில் வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபேமஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட்டு வடை செட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மேக்ஸிமம் வந்து இங்கே வந்து தட்டு வடை அப்படின்வாங்க. ஒசூர் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா நிப்பட் அப்படின்னு சொல்லுவாங்க. கோயம்புத்தூர் சைடெல்லாம் வந்து தட்டை முறுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்குது. நம்ம இன்றைக்கி வந்து சேலமில் வந்து அது ஃபேமஸ். ஸோ அதை வந்து நம்ம சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம், ரிவ்யூ தான் சொல்ல போகிறோம். ஓகே மக்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் வந்து இந்த இண்டிகேட்டரை வந்து போட்டுட்டு வந்துட்டு வீடியோ பண்ணிகிட்ருக்கீங்க, லூஸ் ஆனீங்க அப்படின்னு கேட்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்துட்டு அந்த இண்டிகேட்டர் சேஞ்ச் பண்ணதுலேருந்தே ஒரு ஹைப்பில் இருக்கார் போல். ஸோ அந்த இண்டிகேட்டரை போட்டு ஒரு வீடியோ எடுங்க, நைட் ரைடு போங்க, நைட் ரைடு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அவருக்காக மட்டும்தான் இந்த ஒரு வீடியோ, இந்த வீடியோ கிடையாது, சாரி, இந்த கிளிப்பு. ஓகே, தேங்க்யூ ப்ரோ, நீங்கள் உங்களுக்காக அப்படியே ஒரு சின்ன கிளிப்பு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தேடி தேடி பார்த்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அன்னதானப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலத்தில் ஒரு ஏரியா. அங்கே வந்து நம்ம ஆல்ரெடி முன்னாடி போயிருக்கோம். இருந்தாலும் அங்கே போயிட்டு நாங்கள் கேட்டோம், ஜஸ்ட்டு ஓகே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தட்டு வடை செட்டுன்னு சொல்லுவாங்க. தட்டு வடை செட்டு நார்மலாக அது நிப்பட்டு தட்டை முறுக்கு அதை ஏன்டா சாப்பிட போகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அது எப்படின்னா, நம்ம தட்டு வடை செட்டுன்றது ஜஸ்ட் அதில் வந்து சட்னி ஆட் பண்ணுவாங்க. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஒரு மூணு வகை சட்னி ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்ணிட்டு அதனால் அப்படியே உங்களுக்கு அங்கே காமிச்சிட்டு சொல்கிறேனே. பட் அந்த டேஸ்ட் வைஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம தட்டுவடை செட்டு சாப்பிட எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலத்தில் இருக்க அன்னதானப்பட்டியிலேருந்து தாதகாப்பட்டி போகிற ரோட்டில் விஆர்கே இயற்கை சிற்றுண்டி அப்படின்ற ஒரு ஷாப்புக்கு தாங்க நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். வாங்க நம்ம சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணலாம். இந்த கடையை நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த லைட்டும் ஒரு காரணம்னு சொல்லாங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பராக அட்ராக்டிவாக வச்சுருந்தாங்க. பக்கத்தில் வந்து பார்க்கும்போது தான் நிறைய கூட்டம் இருந்தது, சின்ன பசங்களாம் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ நம்ம இங்கே கண்டிப்பாக வந்து சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு நான் இந்த கடையை சூஸ் பண்ணி வந்துட்டேங்க. அவ்வளோ பிஸிலையும் ஆனால் எனக்கு ஒரு தட்டு வடை செட்டுனே அப்படின்னு அங்கேருந்து நான் கத்த, அவரும் போட்டுட்டு இருக்கும்போது, தம்பி இங்கே நான் வீடியோ எடுக்கிறீங்களா, இங்கே பாருங்கள், நாங்கள் வந்து ஹோம்மேடில் பிஸ்கட்ஸும் பண்ணுறோம், அப்படியே வந்து இதையும் கவர் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் பார்த்தோம், பிஸ்கட்டும் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஹோம்மேடில் அவங்க வந்து ஃபேமிலியோடு இந்த பிஸ்னஸை ரன் பண்ணிருக்காங்க. தட்டு வடை செட்டும் பண்ணுறாங்க, பிஸ்கட்ஸும் வந்து அவங்க ஹோம்மேடில் பண்ணிகிட்ருக்காங்க. நான் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பரும் நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம தட்டு வடை செட்டு சாப்பிடுவோம். பொதுவாக தட்டுவடை செட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சட்னி தான் வைப்பாங்க. அண்ணா வந்து ரெண்டு சட்னி வச்சார். என்னென்ன ரெண்டு சட்னி வைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது தான் சொன்னார், இது வந்து பூண்டு சட்னி, எங்கள் கடையில் இது வந்து ஸ்பெஷல், நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். சரி, அந்த வாசமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, சரிங்கண்ணா வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரட்டும் பீட்ரூட்டும் சீவி வச்சுருந்தாங்க. அது அப்படியே அழகாக அப்படி அள்ளி வச்சார். அதுக்கப்புறம் சின்ன சின்ன மிளகா பொடியோ சம்திங் ஏதோ பொடியை போட்டார். அதுக்கப்புறம் நாங்கள் டேஸ்ட் பண்ண ஆரம்பித்தோம், வேறு லெவலில் இருந்ததுங்க, நிஜமாகவே சொல்கிறேன், சூப்பராக இருந்தது. அந்த பூண்டு சட்னியோட ஃப்ளேவர் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுது, ஆனால் சூப்பராக இருந்தது. மற்ற கடையோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து சூப்பராக இருக்குது, நீங்கள் இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அண்ணன் பார்த்துட்டு, எங்ககிட்ட இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். நாங்கள் வேணான்னா சொல்ல முடியும், கண்டிப்பாக போட்டு கொடுங்கண்ணா, வீடியோக்காக கண்டிப்பாக பண்ணுறோம், நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி அடுத்த ஐட்டமை ஸ்டார்ட் பண்ணோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன ரவுண்டாகவும் இல்லாமல் பெரிய ரவுண்டாகவும் இல்லாமல் பொதுவான ஒரு ரவுண்டில் ஒரு தட்டுவடை எடுத்தார். எடுத்து அதுக்கு மேலே அழகாக சட்னியை போட்டு அந்த கேரட்டும் பீட்ரூட்டும் சீவுனதை மேலே போட்டு திரும்பவும் நமக்கு வந்து பெரிய தட்டு வடை செட் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்தாங்க.
அதுக்கு முன்னாடி அவங்க கட் பண்ணது பார்த்திங்கன்னா சூப்பராக அழகாக வந்து கட் பண்ணி நம்மகிட்ட கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதை அழகாக எடுத்து சாப்பிட்லாம். சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருந்தது. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சின்ன தட்டு வடைக்கும் பெரிய தட்டு வடைக்கும் டேஸ்ட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அதையுமே நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டேஸ்ட் டிஃப்ரெண்ட் வந்து தெரிஞ்சது. சூப்பராக இருந்தது பெரிய தட்டு வடை செட்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட வந்து ப்ரெட் செட்டு அப்படின்னு ஒன்று டிஃப்ரெண்ட்டாக ஒன்று இருக்குது, கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு அண்ணன் கேட்டார். கண்டிப்பாக நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஒரு சின்னதாக ஒரு ப்ரெட்டை எடுத்தார், அது அப்படியே பாதியாக கட் பண்ணார். கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அது உள்ள சட்னியை போட்டு திரும்பவும் கேரட்டும் பீட்ரூட்டும் போட்டாங்க. இவ்வளோ நேரமாக நம்ம வந்து தட்டு வடையை மேலே வச்சு தான் சாப்பிட்டோம், இப்போ வந்து தட்டு வடையை உள்ளே வச்சு சாப்பிட போகிறோன்னு சொல்லிட்டு தட்டு வடையை உள்ளே வச்சு அப்படியே நமக்கு ரெண்டாக மடித்து பர்கர் மாதிரி கொடுத்தாங்க. நாங்கள் அதை பர்கர் மாதிரி தான் சாப்பிட்டோம், வேறு லெவலில். அந்த டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்தது. கண்டிப்பாக இங்கெல்லாம் வந்தீங்கன்னா இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து மோஸ்ட்லி சேலம் சைடு தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து இங்கே வந்தீங்கன்னா சாப்பிட்டு பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வைஸ் நீங்கள் கண்டிப்பாக மறக்க மாட்டீங்க அந்தளவுக்கு இருக்குது. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இன்னொரு கஸ்டமர் வந்துட்டு எங்களுக்கு ஒரு முட்டை நொறுக்கல் அப்படின்னு சொன்னாங்க. முட்டை நொறுக்கலா, நல்லா இருக்கே பேரு அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணன் எங்களுக்கு ஒரு முட்டை நொறுக்கல்னே அப்படின்னு சொல்லி கேட்டோம். அவர் கண்டிப்பாக போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை நொறுக்கலும் போட்டு ஆரம்பித்தார். முட்டை நொறுக்கல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட பானிபூரி மாதிரி தான். வாங்கி சாப்பிட்டோம், வேறு லெவலில் இருந்ததுங்க. மற்றதோட கம்பேர் பண்ணும்போது இது ஒரு ஒரு படி மேலேனே சொல்லலாம், அவ்வளோ சூப்பராக இருந்தது. முட்டை நொறுக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம பானிபூரியில் எப்படி பேல் பூரி சாப்பிடுவோமோ அதே மாதிரி தான் இதுவும் இருந்தது. பட் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. அந்த அதில் எப்படி மிக்ஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இதில் மிக்ஸ் பண்ணி நமக்கு கொடுத்தாங்க. சூப்பராக இருந்தது, வேற லெவலில் இருந்தது. இதில் நம்ம டேஸ்ட் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தட்டு வடை செட்டு, ரெண்டாவது வந்து பெரிய தட்டு வடை செட்டு, அதுக்கப்புறம் ப்ரெட்டு செட்டு, அப்புறம் முட்டை நொறுக்கல் அப்படின்றது எல்லாமே வந்து வேறு லெவலில் இருந்தது. அண்ணனோட நம்பர் வந்து கீழே மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து ஹோம்மேட் பிஸ்கட்ஸோ இல்லை கள்ள மிட்டாயோ ஏதோ வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து காண்டாக்ட் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக அவர் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவார். இதோடைய ப்ரைஸ் டீட்டெயிலாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்குள்ளே தாங்க வந்தது. ஸோ நீங்கள் வந்து கவலையப்பட வேணாம், ப்ரைஸ்க்கெல்லாம் கவலையப்பட வேணாம், வந்து சாப்பிட்டுட்டு என்ஜாய். ஒரு 100 ரூபாயில் நீங்கள் வந்துட்டு ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டை சாப்பிட்டோம் அப்படின்ற ஒரு மன திருப்தியோடு நீங்கள் இங்கேருந்து போகலாம், சூப்பராக இருந்தது. ஓகே மக்களே, வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.